அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகையாகும். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இன்றைய பொன்மொழி: விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. இது மொபைல் தோசை கடை. சைக்கிளிலேயே அடுப்பு போன்று அமைத்து 27 ஆண்டுகளாக 100க்கும் மேலான தோசை வகைகளை விற்பனை செய்யும் மும்பையை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்ற நபர். இணையத்தில் வீடியோ வைரல் ஆனதும் பலர் தனது சைக்கிள் தோசை கடையை தேடி வருவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மின்னணு குப்பையை மறுசுழற்சி செய்யும் முயற்சியில் இது புரட்சிகரமானது. லண்டனில் உள்ள ஃபெண்டாஃபார்ம் என்ற புத்தினம் நிறுவனம் எளிதில் மக்கும் கணினி ஒன்றை உருவாக்கியுள்ளது. அபாகஸ் என்ற இந்த கணினி மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்து உருவாக்கப்பட்டது. ஒரு தட்டச்சு பலகை வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கணினியை சில ஆண்டுகள் பயன்படுத்தி விட்டு குப்பையில் போட்டால் மெல்ல மங்கிவிடும். தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு கட்டுப்பாடு. அடுத்த ஆண்டு முதல் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் 50% இடங்களை அரசு கல்லூரிகளுக்கு நிகரான கட்டணத்தை நிரப்ப தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவு. ஒவ்வொரு மாநிலத்தின் மருத்துவ கல்லூரிகளுக்கான குழு இந்த புதிய கட்டண நிர்ணய வழிகாட்டுதல்களை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். நேற்று நம் நிதர்சனம் அறக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் சாதம், மிளகு ரசம், காராமணி, உருளைக்கிழங்கு கூட்டு, அதே போன்று இரவு உப்மா மற்றும் தேங்காய் சட்னி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல்: ஒரு சாதாரண மனிதனின் மூச்சுக்காற்று அளவு 500 மில்லி மீட்டர். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.